ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நினைப்பிருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு செம்மொழி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா. இப்போ சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒட்டு பார்க்கும்போது, குறிப்பா எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், பல்வேறு கட்சிகளா சேர்ந்து இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக, குறிப்பா அதிமுகவுக்கு எதிரான வலிமையான குரல்கள் எழுப்புறாங்க. காரணம் என்னன்னா, மதுக்கடைகளை திறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று கொள்கை முழக்கத்தோடு தான் வந்து அதிமுக களத்துல இறங்கினாங்க. ஆனா இன்றைக்கு இவ்வளவு ஒரு இக்கட்டான நேரத்துல, கொரோனா பரவி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல, மதுக்கடைகளை திறந்திருப்பது நியாயமா? தாய்மார்களும் பல்வேறு இளம் பெண்களுடைய வாழ்க்கையே இது மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கணும்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்னங்கய்யா? அதாவது எதிர்கட்சியினுடைய தற்கால படிகளே என்னன்னா, ஆளுங்கட்சி எதை செய்தாலும் எதிர்ப்பது என்கிற அந்த கொள்கை முடிவோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய தலைமையிலான இந்த அரசு, மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மக்களுக்கு தற்போதைக்கு எது தேவையோ அதை திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. ஐயா, மக்களுக்கு இப்ப மது தேவைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? மக்கள் இப்போ மது தேவைன்னு சொன்னாங்களா? நீங்கள் சொன்னதை போல, மது விலக்கு கொள்கை பொறுத்தவரை, மது விலக்கை படிப்படியாக அமல்படுத்துவது என்பதுதான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வகுத்து தந்த கொள்கை. ஆமா. ஆக அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது மதுக்கடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு, கிட்டத்தட்ட இப்பொழுது 1000 மதுக்கடைகள் குறைக்கப்பட்டு இருக்கிறது. சரி. ஆக இதை படிப்படியாகத்தான் குறைக்க முடியுமே தவிர, ஒரே அடியாக மது விலக்கை அமல்படுத்த முடியாது. ஐயா, இந்தியா முழுக்கங்கய்யா, இந்த கொரோனா காலகட்டத்துல இந்தியா முழுக்கவே மதுக்கடைகள் அங்கங்க மூடப்பட்டு தான் இருக்கு. மத்திய அரசு கிட்ட மாநில அரசுக்கு தேவையான வரவேண்டிய நிதியை கேட்டு பெறுவதற்கு இயலாமையின் காரணமாக தான் இப்படி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்குறாங்க அப்படியே ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமா இருக்கிறாங்க. இயலாமை அல்ல, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கு தேவைப்படுகிற நேரத்தில் கொடுத்து உதவ வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்களும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆக அப்படி கேட்டு கிடைக்கப்படவில்லை என்று சொல்லுகிற போது, மாநில அரசு தங்களுடைய நிதி ஆதாரத்தை வைத்துக் கொண்டு இந்த நெருக்கடியை சமாளித்துக் கொண்டிருக்கிறது. இல்ல, இன்றைக்கு நான் சொல்ல, இன்றைக்கு குரல் கொடுக்கிற இதே எதிர்கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த மதுக்கடைகளுக்கு திறப்பு விழா நடத்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வராக கருணாநிதி அவர்கள் இருந்தபோது சரி என்ன சொன்னார் என்பதை, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது, சுற்றியுள்ள மாநிலங்களிலே மது விலக்கு அமுல்படுத்தப்படாத நிலைமையில் தமிழ்நாடு அமுல்படுத்துகிற போது என்ன சிக்கல் ஏற்படுகிறது என்று சொன்னால், அதாவது எரிகிற நெருப்பு வளையத்திற்குள், அவர் சொன்ன வார்த்தைகள், எரிகிற நெருப்பு வளையத்திற்குள் எரியாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாட்களுக்கு தான் தத்தளித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லித்தான் அதை திறந்தார். சரி. அதே போல 1922 ராஜாஜி அவர்கள், ஊடறிய ராஜாஜி அவர்கள் கொட்டு மலையில் கலைஞர் கருணாநிதி அவரின் வீட்டுக்கு முதலமைச்சராக இருந்தபோது, அவர் முதலமைச்சராக சென்று மது விலக்கை அமல்படுத்துங்கள் என்று சொன்னபோது, இதே கலைஞர் அவர்கள் அவரிடம் சொன்ன உறுதிமொழி என்ன தெரியுமா? இப்பொழுது நிதி நெருக்கடி இருக்கிறது, அந்த நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கு நாங்கள் மது விலக்கை நாங்கள் தளர்த்துகிறோம். எனவே நிதி நிலைமை சரியான பிறகு மது விலக்கு அமல்படுத்துவதை பற்றி யோசிக்கிறேன் என்று அன்றைக்கு ராஜாஜியிடம் உத்தரவாதம் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அதே திமுக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல இந்த நேரத்தில் தேவையா என்று சொன்னால், அதாவது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில பல வகைகளிலும் இன்றைக்கு நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு முயற்சி செய்தது. ஐயா, உங்களுடைய நான் ஏத்துக்கிறேன். அதாவது திமுக காலகட்டத்திலயும் இதே போன்ற விஷயங்கள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதிமுகவின் நிறுவனர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணையை பிடுங்கி திரும்பதற்கு ஒப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அண்ணாவினுடைய வழியின்படி அதிமுக நடக்கல தானே? நிச்சயமாக அண்ணா அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. அதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏற்றுக் கொண்டிருந்தார், மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் ஏற்றுக் கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற எங்களுடைய எடப்பாடி அவர்களும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மது விலக்கை பொறுத்தவரையிலே மாநிலம் மட்டுமே
செயல்படுத்துகிற ஒரு முடிவாக இருக்கக்கூடாது. ஐயா உங்களுக்கே தெரியும், ஏன்னா உங்களுக்கு நிச்சயமா தெரியும், அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த 2 காலத்துல ஒட்டுமொத்தமான தமிழகத்துல மது விலக்கு தான் இருந்துச்சு. மது அப்படிங்கிற விஷயமே தமிழ்நாடு இல்லாம தானே இருந்துச்சு. இல்ல இல்ல அதுதான் தேசிய கொள்கையாக இது உருவெடுத்து வருகிற போது மத்திய அரசாங்கம் இதை தேசிய கொள்கையாக அறிவித்து அனைத்து மாநிலங்களும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கும். மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் அதனால் ஏற்படும் இழப்பை மத்திய அரசாங்கம் ஈடுகட்ட வேண்டும் என்று சொன்னாரா இல்லையா? அப்படி மத்திய அரசாங்கம் அந்த நிதி இழப்பை ஈடுகட்டுவதற்கு முன் வந்தால் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரையில மது வழக்கை செயல்படுத்துவதிலே முன்னோடி மாநிலமாக நிச்சயமாக இருக்கும். இந்த நேரத்துல இந்த நேரத்துல அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவில பினராயி விஜயன் சொல்றாரு, இந்த கொரோனா காலகட்டத்துல திறந்தா கொரோனா இன்னும் வேகமா தான் பரவும், கோவிலே திறக்க மாட்டேங்கிறீங்க, சர்ச்சை திறக்க மாட்டேங்கிறீங்க, மசூதி திறக்க மாட்டேங்கிறீங்க, இங்கெல்லாம் மக்கள் கூட்டம் வரும்னு சொல்றீங்க, சாவுக்கு கூட இப்ப 20 மேல கூட கூடாதுன்னு சொல்றீங்க, வாழ்நாள ஒரு முறை தான் திருமணம் நடக்குது, திருமணத்துக்கு 10 மேல கூட கூடாது, ஆனா மதுக்கடைகள் 1000 கூடலாம், இது என்ன மாதிரியான கொள்கைன்னு வினா? 1000 கூடுவார்கள் எதிர்பார்க்கவில்லை. மதுக்கடைகள் திறக்கப்படும், அதாவது இப்ப கேரளாவில என்ன மதுக்கடை நாளை திறக்காம இருக்க போறாங்களா, பாண்டிச்சேரி நாளை திறக்காம இருக்க போறாங்களா, இல்ல கர்நாடகாவில திறக்கலையா, ஆந்திராவில திறக்கலையா, எல்லாம் திறக்கத்தான் போறாங்க. இப்ப கூட நம்ம பாண்டிச்சேரி என்ன நேற்று அமைச்சர் கொடுத்த என்ன முடிவு எடுத்திருக்காங்க, 17 பிறகு திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக திறக்கப்படுகிற நாட்கள் தவிர எந்த மாநிலமும் மது வழக்கை நாங்கள் அமல்படுத்துவதாக சொல்லவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நிதி ஆதாரத்தை கருத்தில் கொண்டு இன்றைய சூழ்நிலையில் இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு அதாவது மதுக்கடைகளை திறந்தது உண்மைதான், ஆனால் இவ்வளவு கூட்டம் கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. சரிங்க, அப்ப அந்த கூட்டம் கூடுனதை ஒரு ஆளுங்கட்சியா ஒரு தார்மீக ரீதியா தர்க்க ரீதியா நீங்க பார்க்கறீங்கன்னா ஓகே, அப்ப இதன் மூலமா கண்டிப்பா கொரோனா பரவும், இப்படி குடிமக்கள் இந்த மாதிரி குடிக்கு அடிமையாக இருக்கிறத பாக்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்குன்ற ரீதியில நீங்க உடனடியா மூடி இருக்கணுமா இல்லையா? இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்றது என்ன மாதிரியான வாதம்? இல்ல இல்ல, அதாவது இல்ல உயர் நீதிமன்றம் சொன்ன கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு ஒரே ஒண்ணு சொல்றேன், கூட்டம் கூடுவதால் கடையை மூட வேண்டுமதல்ல, கூட்டம் கூடாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனை நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது உங்களுக்கே தெரியும், இதே நெருக்கடி நேரத்தில் இதே கொரோனா அதாவது ஊரடங்கு நேரத்தில் கறிக்கடைகள் கூட்டம் கூடியதா இல்லையா? ஐயா கறிக்கடையில போய் கறி சாப்பிடுறதா இல்லையா? மளிகை கடைகளை கூட்டம் கூடியதா இல்லையா? எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் சமூக விலகலை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதாங்க இல்லைங்க, எனக்கு என்ன ஒரே சின்ன கேள்வினா, மளிகை கடையில போய் மளிகை பொருளை வாங்கிட்டோ, கறி கடையில போய் கறியை வாங்கிட்டோ, வீட்டுக்கு போய் தன்னுடைய பெண்களையோ தன்னுடைய பிள்ளைகளையோ அடிக்கிறதுக்கு யாரும் போக மாட்டாங்க, ஆனா மதுவால அடிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, நீங்க பல காட்சிகளை பார்த்திருப்பீங்க. இல்ல இல்ல, நீங்க இப்ப அது தயவு செய்து மது குடித்தவர்கள் எல்லாம் வீட்டில் சென்று அடிப்பதற்குத்தான் அங்க மது குடித்து விட்டு செல்வது, தயவு செய்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் இல்லாததை நீங்கள் கற்பனை. ஒரு குடும்பங்களில் அப்படி நடக்கலாம். அதற்காக மது விலக்கு கொள்கை மது அதாவது மதுக்கடையை திறந்து இதுவரை நடக்காமல் இருந்ததா? இப்போதுதான் ஏதாவது புதிதாக நாங்கள் திறக்கிறோமா? சொல்லுங்கள், மதுக்கடையை வருமானம் கருதி நாங்கள் திறந்திருக்கிறோம். அங்கே கூட்டம் கூடாமல் அந்த சோசியல் டிஸ்டன்ஸை சமூக விலகலை தவிர்க்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை நீங்கள் சொன்னாலும் சரி, அல்லது உயர் நீதிமன்றம் சொன்னாலும் சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மதுக்கடைகளை திறந்ததே தவறு என்று சொல்வதற்கு இது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. மதுவிலக்கை அமல்படுத்துவது, மதுக்கடைகளை திறப்பது, மதுக்கடைகளை மூடுவது அரசாங்கத்திலே கொள்கை முடிவு, அதிலே யாரும் தலையிட முடியாது. ஆலோசனை வேண்டுமானால் கூறலாம், கூட்டத்தை தவறுங்கள், சோசியல் விலகலை கடைபிடியுங்கள், எனவே கூட்டம் கூடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கும். அதற்காக தங்களிடம் இல்லாத அதிகாரத்தை கையிலே எடுத்துக்கொண்டு கடைகளை மூடுதல் என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. உச்ச நீதிமன்றத்துக்குமே அதிகாரம் இல்ல அப்படிங்கிற ரீதியில தான் சொல்ல வரீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, தயவு செய்து நீங்கள் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, நாங்கள் ஒரு மாநிலத்திலே மதுக்கடைகளை திறக்க கூடாது என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அது கொள்கை முடிவு என்று சொல்லிவிட்டு இதே உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா? நீங்கள் வேண்டுமானால் வீட்டு வீட்டுக்கு சப்ளை செய்வதற்கு நடவடிக்கை முயற்சி செய்யுங்கள் என்றுதான் சொன்னதே தவிர கடைகளை மூடுங்கள்,
அதிகாரம் இல்லை என்பதுதான் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அது கொள்கை முடிவு, மாநில அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு என்றுதான் உச்ச நீதிமன்றம் விட்டதே தவிர கடைகளை மூட சொல்லவில்லை. அதுவும் இன்னொரு ஆலோசனை சொன்னார்கள், கடைகளை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள், கடைகளை நடத்துங்கள், எங்களுக்கு ஆட்சேபடையில்லை. ஆனால் அந்த கூட்டத்தை தவிர்ப்பதற்கு, வீட்டு வீட்டுக்கு மது சப்ளை செய்வதற்கு பரிசீலியுங்கள் என்றுதான் மாநில அரசுக்கு அதிகாரம் ஆலோசனை சொன்னதை தவிர, உச்ச நீதிமன்றம் மதுவிலக்கு பிரச்சனையில் மது கொள்கையில் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் தலையிடவே இல்லை. சரிங்க, இந்த மதுக்களை திறப்பது அப்படிங்கிறது மாநில அரசுடைய கொள்கை முடிவு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க, அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? மதுவிலக்கை அமல்படுத்துவது அல்லது மது கடைகளை திறப்பது, மது கடைகளை மூடுவது, படிப்படியாக குறைப்பது என்பது மாநில அரசாங்கத்துடைய தனி அதிகாரம், அது கொள்கை முடிவு. அந்த அதிகாரம் மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது, யாருக்கும் மற்றவர்கள் யாருக்கும் இல்லை. சரிங்க, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய புதிய மின்சார வரைவு சட்டம் 2020 அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு, அவங்களோட கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில நேற்று தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல வந்து இது மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது, பல அம்சங்கள் இருக்கு, அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை தத்துவமான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான சில விஷயங்கள் இருக்கு, அதனால இப்போ பரிசீலிக்க வேண்டாம் பகிரங்கமா எதிர்க்கக்கூடிய விதமா தான் அவர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த சட்டத்தை நீங்க பாக்குறீங்க? நிச்சயமாக, நிச்சயமாக. அதாவது மாநிலத்தினுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதிலே உறுதியாக மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலான அரசு இருக்கிறது என்பதற்கு அவருடைய அறிக்கையே ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். நான் ஒன்றை இந்த நேரத்திலே சொல்லுகிறேன், அதாவது நான் இப்பொழுது கூட இதுவரை உங்களிடம் மத்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்று பேசி வந்தேன், மைய அரசு என்றும் பேசி இருக்கிறோம். ஆனால் மத்திய அரசாங்கம் என்றோ இந்திய அரசு என்றோ மைய அரசு என்று சொல்லுவதை விட இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற அரசை யூனியன் கவர்மெண்ட் என்று சொல்லுவதுதான் மிக மிக பொருத்தம். ஒன்றிய அரசு, அது தனி அரசு கிடையாது, ஒன்றியங்கள் சேர்ந்த ஒரு கூட்டாட, அதாவது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில யூனியன் அரசு, அதாவது ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட், தமிழ்ல சொன்னா ஒன்றிய அரசு. எனவே அதாவது மத்தியிலே ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னாலும் அதிலே மாநில அரசு ஒரு பங்குதாரர், ஸ்டேட் ஹோல்டர், என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை அவர்கள் பறிப்பதாக இருக்கக்கூடாது. மத்திய அரசாங்கத்திற்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை மாநில அரசாங்கத்திற்கும் இருக்கிறது, அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர சட்டாம்பிள்ளை போல இது மாதிரி மத்திய அரசாங்கம் எதை வேண்டுமானாலும் சட்டத்தை இயற்றி மாநில அரசை கட்டுப்படுத்தலாம் என்று இருக்கக்கூடாது. அதாவது மின்சார சட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மின்சார சட்டம் இருக்கிறது, அந்த மின்சார சட்டத்திலே 2018 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திருத்தத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அன்றைய தினம் எதிர்த்தார்கள். அந்த திருத்தம் என்னவென்று சொன்னால், அந்த இலவச மின்சாரம் கொடுக்கிறோம் அல்லவா விவசாயிகளுக்கு, மானிய விலையில் மின்சாரம் கொடுக்கிறோமா இல்லையா, அந்த மானியத்தை பயனீட்டாளர்கள் வங்கியிலே மாநில அரசுகள் செலுத்த வேண்டும். எனவே முதலிலேயே அந்த பயனீட்டாளர்கள் அந்த பணத்தை மின்சார வாரியத்தில் கட்டிவிட வேண்டும், அந்த மானியத்தை மாநில அரசுக்கு பின்னாடி அவர்கள் கணக்கிலே வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், சொன்னார்கள். அதைத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த முறை கூடாது, இது எங்களுக்கு மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிற அந்த உரிமையை நீங்கள் பறிக்க கூடாது. சரிங்க, இந்த விஷயத்தை வந்து மத்திய அரசு தன் கையில் எடுத்து இது எங்களுடைய மத்திய அரசுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொன்னா என்னங்க பண்ணுவீங்க? நிச்சயமாக அது கொள்கை முடிவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் நான் ஏன் சொன்னேன், இது மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவாக எடுத்துக்கொண்டு எங்கள் மீது திணிக்க கூடாது. மாநில அரசாங்கத்திற்கு என்று தனி அதிகாரம் இருக்கிறது. அந்த வகையில் தான் நான் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், நாங்கள் விவசாயிகளுக்கு மானியம் கொடுப்பதோ ஏழைகளுக்கு இலவச மின்சாரம் கொடுப்பதோ எங்களுடைய மாநில அரசாங்கத்துடைய தனிப்பட்ட கொள்கை முடிவு, அந்த கொள்கை முடிவுகளை நீங்கள் தலையிடக்கூடாது என்று அதையும் எதிர்த்து அன்றைக்கு அந்த கடிதம் எழுதியிருந்தார்கள். இன்றைக்கு 2020 இப்பொழுது என்ன, இப்ப இந்த திருத்தம் என்ன என்று சொன்னால், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதல்ல மின்சார விநியோகம், ஆமா, அதை தனியார் மூலமாக செய்வது என்பதும், அதே போல இந்த கொள்முதல், கொள்முதல் இருக்கிறது அல்லவா, மின்சாரத்தை பிரக்யூர் செய்வது, மின்சாரத்தை டிஸ்ட்ரிபியூட் செய்வது, மின்சாரத்தை விற்பனை செய்வது,
இது சம்பந்தமாக ஒப்பந்தம் ஏற்படுகிற போது ஏதாவது சிக்கல் இருப்பின் அதற்கு மத்திய அரசாங்கம் தனி ஆணையம் அமைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், எங்களுக்கு என்று அந்த கொள்முதல் செய்வதற்கு விற்பனை செய்வதற்கு அந்த சிக்கல் இருந்தால் அதை தீர்த்து வைப்பதற்கு எங்களது மாநிலத்திலேயே மாநில அளவிலேயே ஒரு ஆணையம் இருக்கிற போது நீங்களே தனி ஆணையத்தை அமைக்கிறீர்கள், அதையே எங்கள் மீது திணிக்கிறீர்கள் என்றுதான் இன்றைக்கும் அதை மாநில முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தின் மூலமாக மிக முக்கியமா அந்த சட்டத்துல நீங்க பாத்துருப்பீங்க, நிச்சயமா உங்க கவனத்துக்கு வந்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு இருந்தாங்க இந்த மின் கட்டண வசூல் அப்புறம் இந்த மின் பகிர்மானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கு தனியார் அமைப்புகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அரசிற்கும் மக்களுக்குமான ஒரு உறவு பாலமாக இந்த மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு சேவையாக இருந்துகிட்டு வருது. இதை வந்து ஒரு வியாபாரமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்னங்கய்யா? வியாபார நோக்கத்தோடு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் எடுத்து பண்ணுது. அதாவது சேவை சேவை அதுதான் நிச்சயமாக நிச்சயமாக இப்போ இந்த சட்ட திருத்தமானது உண்மையிலேயே இது வந்து பயனீட்டாளர்கள் அதாவது கன்சூமர்ஸ் அதாவது நுகர்வோர்களுக்கு எதிரானது, அதே போல மாநில அரசாங்கத்திற்கு எதிரானது. அந்த வகையில் தான் இதை மாற்றும் முதலமைச்சர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இந்த சட்ட முன்வடிவு வரைவு தான் டிராப்ட் தான், இந்த டிராப்ட் வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுதான் மாநில அரசாங்கம் வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர் அவங்க கருத்து தெரிவிப்பாங்க. அப்படி வரும்போது இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் 50% 50% மேல் இது சம்மதம் கொடுத்தால்தான் இந்த அமல் செய்ய என்றால் அமல் செய்ய முடியாது. என்னை பொறுத்தவரையில் இந்த சட்டத்தை பொறுத்தவரையில அது ஆளுங்கட்சி அதாவது பிஜேபி ஆளுகிற மாநிலமாக இருந்தால் கூட இதற்கு நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த சட்ட வரைவுக்கு நிச்சயமாக மாநில பெரும்பாலான மாநிலங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கு. எனவே மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிற இந்த அறிக்கையிலே இந்த கடிதத்தில் எடுத்து சொல்லியிருக்கிற அத்துணை காரணங்களும் நியாயமான காரணங்கள். எனவே இதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு இந்த வரைவு திட்டத்தை கைவிட வேண்டும். அப்போ கண்டிப்பா தமிழ்நாடு மாநில அரசு வந்து இந்த மின்சார வரைவு திட்டத்தை முழுமையா எதிர்க்கிறோம் அப்படிங்கறத நீங்க பதிவு பண்றீங்க இல்லையா? நிச்சயமாக அதாவது மாநில உரிமை எப்பொழுது பறித்தாலும் எந்த ரூபத்தில் பறித்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் பறித்தாலும் அந்த மாநில உரிமை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்றுக்கொள்ளாது, அதை விட்டுக் கொடுக்காது. மாநில உரிமை நிச்சயமாக நிலைநாட்டும். அதில் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உறுதியாக இருக்கிறார். நிச்சயமாக இந்த இக்கட்டான நேரத்துல உங்களுடைய பலவிதமான பணிகளுக்கு மத்தியில எங்களுடைய தொலைக்காட்சிக்காக இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த மிக்க மிக்க நன்றிங்க. நன்றி ரொம்ப நன்றி.